ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். தென்னாப்பிரிக்க அணியுடனான T20 தொடருக்கான இந்திய அணியை அறிவித்துள்ளது BCCI. இந்திய அணியில் தினேஷ் கார்த்திக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் தென்னாப்பிரிக்க அணி 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. June 9 டெல்லியில் தொடங்கும் முதல் T20 போட்டி 19 பெங்களூருவில் நடக்கும் போட்டியுடன் முடிவடைகிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியின் பட்டியலை BCCI இன்று அறிவித்துள்ளது. அதன்படி இந்திய அணிக்கு KL ராகுலை கேப்டனாகவும் ரிஷப் பண்டை துணை கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பராகவும் அறிவித்துள்ளனர். இவர்களோடு இந்திய அணியில் ருத்ராஜ் கெய்வாக், இஷான் கிஷன், தீபக் ஹூடா, ஸ்ரேயாஸ் ஐயர், தினேஷ் கார்த்திக், ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர், யுவேந்திர சாகல், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ரவி பிஷ்னோய், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் பட்டேல், ஆவேஷ் கான், ஹர்ஸ்தீப் சிங், உம்ரான் மாலிக் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த அணியில் 3 பிறகு தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு IPL தொடரில் தினேஷ் கார்த்திக்கின் அபார ஆட்டம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. தினேஷ் கார்த்திக்கும் உலகக்கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற வேண்டும் என்பதே தனது லட்சியம் என்று கூறியிருந்த நிலையில் அவருக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு IPL தொடரில் 191.33 என்ற அதிக ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 2 இடத்தில் இருக்கிறார் தினேஷ் கார்த்திக். கடந்த 2006 T20 போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக முதன் முதலாக களமிறங்கிய தினேஷ் கார்த்திக் தனது கடைசி போட்டியை 2019 பிப்ரவரி 27 ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாடியிருந்தார். சுமார் 3 வாய்ப்பு வழங்கப்படாமல் இருந்த நிலையில் இந்த தொடரின் மூலம் மீண்டும் அவர் அணிக்கு திரும்பியிருக்கிறார். தினேஷ் கார்த்திக்கு பிறகு அணிக்கு வந்தவர்கள் கூட ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் தினேஷ் கார்த்திக் இன்னும் அணியில் இடம் பிடிக்கும் அளவிற்கான திறனுடன் இருப்பது குறித்து கிரிக்கெட் ரசிகர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தினேஷ் கார்த்திக் மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு நவம்பருக்கு பிறகு ஹர்திக் பாண்டியாவுக்கும் குல்தீப் யாதவுக்கும் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. IPL தொடரில் கலக்கிய ஹர்தீப் சிங் மற்றும் உம்ரான் மாலிக் ஆகியோர் இந்திய அணிக்காக முதன் முறையாக களமிறங்கியிருக்கின்றனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடராஜனுக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனினும் சாகல், குல்தீப், பிஷ்னோய் மற்றும் அக்சர் பட்டேல் ஆகிய 4 சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சஞ்சு சாம்சன் மற்றும் ராகுல் திரிபாதி ஆகியோருக்கு இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதோடு ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா மற்றும் ஷமி ஆகிய சீனியர் வீரர்களுக்கும் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.